உண்மையிலே சொல்கிறேங்க, எங்கள் அண்ணன்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி செந்தமிழில் பூண்டு விளையாடுவான் சார், கவிதையெல்லாம் பயங்கரமாக எழுதுவான். அப்படியா? வீரவசனம்லாம் அப்படியே வெறி கொண்டு பேசிகிட்டு இருப்பான். வீழ்ச்சி உற்ற பாரதத்தின் மேங்கி நிகர் மைந்தர்களை, எழுச்சி உறக்கான ஈட்டி இங்கே எதிரி எங்கே என்று கிளம்பி வாருங்கள் வீரம், விளம்பி வாருங்கள். விளம்பிட வந்த வேற்று நாட்டான் கலங்கிட, வாழ்ங்கே வேளுங்கே வெற்றி தோழங்கே அப்படின்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சவன். தயவு செய்து தமிழில் பேசும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்ம என்னடா தமிழுக்கு வந்த சோதனையா அண்ணே, அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையானே? புரிஞ்சா மட்டும் கைதட்டினேன், சத்தியமா புரியல போல. இல்லைண்ணா இதே மாதிரி தான் எங்கள் அண்ணனு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி புரிஞ்சிச்சு, உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்காதான் புரியலை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்றைக்கி எங்கள் அண்ணன்ட்ட போய் கவிதை எழுதுறான்னு கேட்குறேன். மானே ரதியே, மானே ரதியே, மானே ரதியே, மஞ்சத்தூள் பொடியே, மஞ்சத்தூள் பொடியே, தேனே திரவியமே, தேனே திரவியமே, திருகி வச்ச தேங்காய் பூ, திருகி வச்ச மூடியே, தேங்காய் பூவே, என்ன தெரியுது இதுல இருந்து? அழகா கவிதை எழுதிட்டு இருந்தவனால அடுப்பங்கரையிலே போட்டு அவனுக்கு சமய கட்டை தாண்டி ஒரு கருமமும் யோசிக்க தெரியும். சொல்லுமா கவிதைய? அது முடிச்சு போச்சுங்க. காணே காக்காவே, காக்கா விட்டு அக்காவே, அனுபவிச்சிருப்பீங்க. கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனோம்னா அந்த மாமியார் சொல்லும் முதல்ல எடுத்தோன்னு கோலம் போட தெரியுமா? ஏன் நாங்கெல்லாம் கோலம் போடுறதுல கோல்டு மெடல் வாங்கிட்டு இருந்தா தான் உள்ள சேர்த்துக்குவியா? அதுவும் சொல்லும் பாருங்க, சசிகலா மாதிரி அக்கா எல்லாம் 42 புள்ளி வச்சு 22 கோடு கழிச்சு சல்லு புல்லு சல்லு புல்லுன்னு சிக்கு கோலம் போட்டாதான் குடும்பம் சிக்கு இல்லாம இருக்குமா? என்னடா பிக்காளித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் அந்த பிள்ளைக்கு எதையாவது கலந்து கொடுக்கணும்னு எப்படி தோணாமல் இருக்கும்? அது அந்த சீரியல்லாம் ஒன்று போடுறேன், எங்கள் சீரியலை பார்த்துக்கிட்டு மாமியார் மருமகளை உட்காந்துருக்கேன், மாமியார் சொல்லும், தா இப்படி தான் பேசுவான், தா இப்படி தான் பேசுவான், மாமியார் அம்மாவை பார்க்குறேன், அப்புறம் லிங்கனாக பார்க்குறேன்பா, அப்புறம் அரளி விதையை அரைச்சி கொடுப்பான் அப்படின்னு. ஏமா பிளானே இல்லாத பிள்ளைக்கு பிளானை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல அந்த மாமியார்கள் தாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த வீட்டுக்காரெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான், அது வந்து தெய்வ குத்தமாகி போயிடும். பேர் சொல்லி கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் ஒரு ரணகலமே நடக்கும். ஏங்க இனிமேல் வந்து ஆதார் அட்டையில் உங்கள் பேரெல்லாம் மாற்றிருங்க, ஏங்க என்னங்க என்னங்க அப்படின்னு மட்டும் வைங்க, அப்படியே கூப்பிட்டுக்கலாம். ஆதார் அட்டையில், ஆதார் அட்டை எவ்வளோ பெரிய ஐசிவரையா ராயா இருந்தாலும் ஆதார் அட்டையில் அசிங்கமாக தான் இருக்கும். ஆதார் அட்டை எடுக்கும்போது ஊரில் அண்ணன் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆதார் அட்டை எடுக்க வர்றாங்க, எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடணும். இந்த பொம்பளை அப்புறம் அக்கா நல்ல சிலையாக கொடுக்க நான் கட்டிச்சிட்டு போகிறேன், அக்கா ஒன்று ரெட்டை வரத்தை கொடுத்து போட்டுக்கிட்டு போகிறேன், பூ வாங்கி வச்சுக்கிட்டு போய் அங்கே ஆதார் அட்டையில் உட்காரும். சார் எடு சார், எடுத்தாச்சு போமா, என்னடி உட்காந்த ஒன்று எடுத்தாச்சுங்கிறாங்க, எப்படி தான் எடுப்பாங்கிறது இல்லை. ஒரு வாரம் சென்று ஆதார் அட்டை வந்து சேரும், அதை பிரித்து பாருங்கள், சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க, அதை எங்கேயும் காட்ட முடியாது, இப்படியே முடிச்ச ஒடியே எடுத்து என்னடி மொட்டைப்பா இப்படி எடுத்துருக்காங்க. இதானே நடக்குது நாட்டில், இதாங்க நடக்குது. இந்த ஆம்பளை பசங்கள்லாம் அரை டவுசர் போட்டுட்டு அமெரிக்கா வரைக்கும் கூட போகலாம், நம்ம பொம்பளை பிள்ளைங்க நைட்டி போட்டுட்டு நடுத்தர் வரைக்கும் போக முடியுதா? எதுக்கு நைட்டி போட்டு நடுத்தர் வர்றேன்னு கேட்குறேன், வீட்டில் போடுறதுக்கு தானே நைட்டி. என்னங்க ஒரு காய்கறி வாங்குறதுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு வரக்கூடாதா? வரலாம், வர்றது நைட்டி போட்டு வர்றது தப்பு இல்லைன்னு சொல்லலை, நைட்டி மேலே ஒரு துண்டா கிண்டா போட்டுக்கிட்டு வாங்க, நீ சும்மா அப்படியே வந்து அப்புறம் இப்படியே நிற்கிறானே, ஏன் அந்த வேலை செய்கிறானே? இந்த நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் போச்சு. சரி அதை விடுங்க, மாமியார் காரி சமய கட்டுக்குள்ள போனோன்னு என்ன பண்ணுறான், சமைக்க தெரியல சமைக்க தெரியலன்னு குறை சொல்கிறாங்கல்ல, சமய கட்டுக்குள்ள போய் சமைக்க போன உடனே பின்னாடியே வரும், மிளகா பொடி எடுத்துன்னா ரவ்வூட்டு, என்னட்ட பார்த்துனா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக, உப்பு எடுத்தோன்னா போயிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இந்த கருமத்துக்கு நீயே சமைச்சு தொலையாண்டி அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஆக்கிட்டு கல்யாணம் சந்தோஷம் சந்தோஷம்னு மனசாட்சியே இல்லாமல் பேசிட்டு போயிருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுத்தா நடுவர் அவர்களே, முடிச்சுக்கிறேன். என் பொண்டாட்டிமா மழைவெய்தான்னு கேட்குறான், மழைவெய்தான்னு கேட்குறாடா, பாசத்தில் கேட்கலடா, மழை வெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது காசு கிடைக்காது, அந்த அக்கறையில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காயா? நாளைக்கு யாராவது என்னை பார்க்க வரட்டும், மகாராஜாங்க உங்க பட்டிமன்றம் போயிட்டு வந்தாங்க, கிளப்பி விடுமா, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க. இதே பட்டிமன்றம் நாலு நாள் வீட்டில் படுத்து கிடக்கட்டும், மகாராஜா அங்கே இந்த தான் கிடக்கு, சனியை பிடிச்சவன் தின்னு தின்னுட்டு திண்ணையெல்லாம் கிடக்க, அவன் தரையில் ஒரு குடம் தண்ணியை ஊற்றுங்க, இவ்வளவு இந்த போனால் வர்ற வேணும். இத்தனை வினையை அனுபவிச்சுட்டா எதிரணிக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நடுவர்களே, உங்கள் மனசாட்சியே போகிற வழியில் உங்களுக்கு ஒன்று விட்டுரும். அதனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாகாமல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சந்தோஷம் அப்படின்றது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படின்ற தீர்ப்பை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு